மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680, கால் 9944046643. பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா, மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை, கால் 9842252166. நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. எங்கம்மா அந்த தம்பிய பாத்தியாப்பா? பிடிக்க முடியல. என்கிட்ட ஏதாவது சொன்னானாக்கா? இன்னும் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி முடிக்கலக்கா. அவன் ஜோடியா வர்றதுக்குள்ள இங்க நிறைய சம்பவம் நடந்து போயிரும் போலயே. சரி, நீ என்கிட்ட சொல்லு. அதான் தங்கச்சி, இப்ப அந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு புதுசா ஒரு கிளம்பி இருக்கு பாத்தியா? ஆமா, புதுசா ஏதோ கடிதம்லாம் தராங்களாமே. ஆமா, ஒரே கடிதம் தான். இங்க எல்லாரும் ஒன்னா ஒன்றிணையணும், எல்லாரும் ஒன்றிணையணும்னு கடிதம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த குழுவை உருவாக்குனதே வந்து சின்ன மம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேனிக்காரரும் நம்ம குக்கர்காரரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களாம். நமக்கு ஆதரவாக இருந்த தேனிக்காரரு திடீர்னு இப்போ வந்து குக்கர்காரர் கூட பயங்கர பாசம் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி சின்ன மம்மி லைட்டாக இப்படி கிளப்பி விட்டுருக்காங்க. கட்சியில் இருந்ததே ஒரு 4 பெரிய தலைகள் தான், அதுலேயுமே 3 பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிறாங்க. இதில் என்னென்னா, இவங்க மட்டும் இந்த 3 பேர் ஒரு பக்கம் லெட்டர் அனுப்புகிறாங்க, தேனிக்காரர் ஒரு பக்கம் லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் எது தரப்பில் என்ன நடந்தது தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பாசிட்டிவ் ரியாக்ஷனாக வரும்னு நினைக்கிறேன். பச்சை கொடி காட்டிடுவாங்களா? பச்சை கொடி காட்டுறது இருக்கட்டும், ஆனால் எல்லாரும் பல்ல காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பல்ல வச்சு பாறாங்களே சாப்பிடலாம். ஒரே கேலி கிண்டலுமா இருக்கான். அந்த 3 பேரை போயிட்டு கவுன்சிலர் அனுக்க வச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போய் நீங்க வந்து அவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்களே, அதெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லி பயங்கரமா எதிர்த்தரப்புல கிண்டல் பண்றாங்களாம். சின்ன மம்மிக்கு ஆதரவா இருந்த ஒருத்தவங்களும் வந்து போயிட்டாங்களே அப்படி சொல்லி அவங்களோட தொண்டர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இலக்கட்சி ஒருங்கிணையுமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து அதுவே ஒரு கேலி கூத்தா போயிட்டு இருக்குன்னா பாரு. அப்போ டெம்போ வச்சு கடத்தினதெல்லாம் வேஸ்டா போச்சா? தெரியல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கை கட்சியில ஒரே சலசலப்பா இருக்கு. நீ பாத்தியா, நாங்க வந்து எத்தனை காலத்துக்கு தான் அடிமையா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா பேட்டி எல்லாம் கொடுத்தாரு பாத்தியா தலைவரு? காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. இவரும் நம்ம மலையாளவர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாரா என்ன? அவரும் அப்படி ட்ரை பண்ணலாம் தான் பாக்குறாரு, ஆனா வந்து சுத்தி இருக்கவங்களாம் விட மாட்டாங்க. இவர் இந்த பக்கம் எத்தனை நாளைக்கு தான் அடிமையா இருக்கு சொல்றாரு. அப்புறம் அதே கட்சியில இருக்க இன்னொரு மூத்த தலைவர் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க, நம்ம இங்க வந்து ஜெயிச்சதுக்கே காரணம் சூரிய கட்சி தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இங்க கச்சமிச்சா கச்சமிச்சா சண்டை போட்டுட்டு இருக்கதை வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. இதை பொறுக்கவே முடியாத சூரிய கட்சி எம்பி என்ன பண்ணிட்டாரு, ராஜமாதாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டாரு. இந்த மாதிரி வந்து இவர் கூட்டணி தனியா போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாரு, என்னன்னு கேட்டு வைங்கன்னு சொல்லி ராஜமாதாவுக்கு கம்ப்ளைண்ட் போனோடனே ராஜமாதா ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்க. இருந்திருந்து இப்பதான் நம்ம ஒரு 99 சீட் எடுத்திருக்கோம், இப்ப போய் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்செட்டு கூப்பிட்டு மாநில தலைமையெல்லாம் கூப்பிட்டு என்ன நடக்குது அந்த கமிட்டி மீட்டிங்ல, அப்படி என்னதான் பேசுறீங்க, ஒன்னா இருக்க மாதிரி இருந்து வெளியில வந்து சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி சொல்லி ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இளவரசர்கிட்டயும் அந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க. இளவரசர் கூப்பிட்டு வச்சு பயங்கரமா கண்டிச்சுட்டாராம். இனிமே வந்து இந்த மாதிரி கூட்டணி பற்றி யாராவது வந்து வெளியில பேசிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வான் பண்ணி இளவரசர் பேலாரே அனுப்பி விட்டுருக்காராம். அப்போ மலையானவர் மாதிரி இனிமே கட்சி ஆபீஸ்ல மட்டும் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டுருவாங்க போலயே. அது என்னன்னு தெரியல, அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சாதான் வந்து வேலைக்கு ஆகும், இல்லைன்னா ஆளாளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்கன்றத கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நீ மலையாளம்னு சொன்னதுதான் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீ பாத்தியா, அக்காவும் தம்பி ஒரே பாச மலையா இருந்துச்சு. இவனி நன்பை அளந்திட எந்த
மொழியும் போதாது. நான் பார்த்தேன்க்கா அந்த புக்கேக்குள்ள சாக்லேட்லாம் வேற இருந்துச்சு. நீ சாக்லேட்டை தான் பாத்தியா, இங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம புக்கேலாம் கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை வந்து மேலிடம், டெல்லி மேலிடம் வந்து கவனிச்சிருக்கு. இது பயங்கரமான ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. நரித்தந்திரம் அல்ல மார்த்தாண்டா, ராஜதந்திரம். ஏன் அப்படின்னா, ஜண்டாஜி வந்து மேடையிலேயே கூப்பிட்டு வந்து வான் பண்ணதை வந்து பயங்கர சர்ச்சையாச்சு. அக்காவும் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை எல்லாம் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சில சர்ச்சைகளும் வந்துச்சு. இப்போ வந்து மலையானவர் வந்து நேரடியாகவே போய் அக்காவை மீட் பண்ணது மூலமாக இந்த சர்ச்சைகள்லாம் முட்டுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியில் காமிச்சுக்கிறாங்களாம். ஆனால் ஃபோட்டோ பார்த்தா அப்படி தெரியலையேக்கா, ரொம்ப பாசமாக இருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவே வந்திருக்கு. என்ன மேட்டர்னா, பகை வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு புகை கிளம்பிக்கிட்டே தான் இருக்குது. என்ன தலைமைகளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. என்னை விட அவனுக்கு நிறைய தெரியுமே அப்படின்னு பார்த்தா அவன ஆள காணான். பாத்தீனா சொல்லு. சரிக்கா.